வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் நெஞ்சமெல்லாம் காதல் எபிசோட் 57 பார்ட் 1. சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஷாம்பம். ஷாம் மஞ்சு கிட்ட பார்வையை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். மஞ்சு ஷாமை பெட்டில் செட் பண்ண வைக்கிறான். அவன் ஷாம் முன்னாடி நிற்கிறான். ஷாம் மஞ்சுவை ஹெல்ப் சுற்றி ஹக் பண்ணிக்கிறார். அஞ்சுவும் ஷாம்க்கு தட்டி கொடுக்குறான். அஞ்சு ஷாம் தலையை வட்டி கொடுத்துட்டு, அஞ்சு ஷாம் அம்மா, எனக்கு உங்கள் மேலே லவ் வந்ததுக்கு காரணமே நீங்கள் அண்ணியை கேர் பண்ணுறது தான். ஆனால் இப்போது என்னாலேயே நீங்கள் அண்ணியை ஹர்ட் பண்ணிட்டீங்க. அது அன்னைக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகியிருக்கோம்ல. அவங்க அதை ஓவர் கம் பண்ண நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வரைக்கும் அண்ணி ஆதி எனக்காக உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்களா? ஷாம் அஞ்சுவை பார்க்குறாள். அஞ்சு, சொல்லுங்கள். ஷாம், இல்லை. அஞ்சு, ஒருவேளை அண்ணி அண்ணாக்காக உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணி கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கே தெரியும், அண்ணி உங்களுக்காக அண்ணாவையும் அண்ணாக்காக உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி இல்லைன்னு யோசிங்க. நீங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணாமல் இருங்க. எனக்கு தெரியும், நீங்கள் நாங்கள் அப்படி விளையாடவும் தான் நீங்கள் கோபமாக ஆகிட்டீங்க. எனக்கு அடிபட்டதுனால அண்ணியை திட்டினீங்க. ஒருவேளை அண்ணி விழுந்து நான் அண்ணி இடத்துல இருந்தால் என்னை இப்படி ஹர்ட் பண்ணியிருப்பீங்களா? ஷாம் சைலண்டாக இருக்கார். அஞ்சு, ஏன்னா அண்ணி உங்கள் வளர்ப்பு, அதான் உங்களுக்கு கோபமாக வந்துச்சு. அண்ணியை வேற யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்கள. ஷாம் கீழே பார்த்துட்டு இருக்கார், எதுவும் பேசலை. அஞ்சு, நாளைக்கு அண்ணிக்கிட்ட பேசி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க நார்மலாக இருப்பாங்க. அது வரைக்கும் சோககீதெல்லாம் பாடாமல் போய் அண்ணிக்கிட்ட எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க, பேசுங்க, சரியா? ஷாம் ஸ்மைல் ஸ்மைலி. அஞ்சு நக்கெல்லாம், என் புருஷன் இன்னும் சிரிச்சா அழகாக இருப்பார். ஷாம் ஸ்மைல் பண்ண அஞ்சு டக்கன் ஷாம் லிப்ஸை கிஸ் பண்ணிடுறான். ஷாம் ஷாக்காக அஞ்சுவை பார்க்க அஞ்சு ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஷாமும் கிஸ் பண்ணுறாள். ஷாம் அஞ்சு ஷாமாக விலகி நிற்கிறான். அஞ்சு, ம், சீக்கிரம் ரெடியாகுங்க, வெளில போகலாம். ஷாம், எங்கே? அஞ்சு, பொண்டாட்டி சொன்னால் கேள்வி கேட்காமல் வரணும், ஓகே? ஷாம், ஓகே. ஷாம் அண்ட் அஞ்சு ஸ்மைல்ஸ் சேம் ஃபேஸ். அண்ட் கார்டன், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, ஸ்னோ ஃப்ளேக்கை டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்கேப் ஆக பார்க்குது, ஆனால் முடியல. யங்ஸ்டர் ஸ்னோ ஃப்ளேக்கை ரவுண்ட் அப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் ஆதி அண்ட் ஷாம். ஆதி எங்கள் பெஞ்சில் செட் பண்ணி பார்வை வச்சுட்டு இருக்கார். ஷாம் அப்போ தான் அவர் ரூம்லேருந்து வரார். அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, சுச்சமாக வாக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கார். அப்போ தான் ஆதியை பார்க்குறார். அவர் யங்ஸ்டர்ஸை பார்த்துட்டு இருக்கார். பார்வை வச்சுட்டு இருந்த அவர் ஃபேஸ் கோபமாக மாறுது. இதை ஷாம் பார்க்குறார். ஷாம் ஆதி ஃபேஸ் ஏன் மாறுதுன்னு யங்ஸ்டர்ஸை பார்க்க அங்கே பிரபு பார்வை டீஸ் பண்ண பாரு பிரபுவை அடிக்கிறான். இதை தான் இதை பார்த்து தான் ஆதி கோமான ஷாம் என் கால் ஐ கால் யூ லேட்டர்னு காலை கட் பண்ணிவிட்டு ஆதிகிட்ட போகிறார். ஷாமும் ஆதி பக்கத்தில் சிட் பண்ணுறார். ஷாம், என்ன மச்சான் கோமா இருக்க போல? ஆதி, ஆ இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஷாம், முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆதி, லூசி எல்லாம் ஒன்றால. ஷாம், ஆமாடா, உடனே என்ன சொல்லு. ஆதி, டே இப்போ இவங்க விளையாட்டை ஸ்டாப் பண்ணணும், குட்டிமா கிட்டே பேசக்கூட முடியல, இவன் குட்டிமா கூடவே இருக்கான். ஷாம், ஆமாம், நானும் பார்த்தேன், ஆனால் பாப்பா நம்மகிட்ட தான் பேச மாட்டாளே. நான் வந்து அவகிட்ட பேச போனப்போ பிரபு கூட தான் பாப்பா விளையாடிட்டு இருந்தா. நான் போனேன், உடனே பாப்பாவும் போக போனான், ஆனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆதி, நம்ம கொஞ்சம் யோசித்து பேசியிருந்தா நிலமை நமக்கு இருக்காது இல்லை. ஷாம், மெச்சூரிட்டி அவளுக்கு இல்லைன்னு நினச்சோம், ஆனால் அவள் கரெக்டாக தான் இருக்கான். நம்ம தான் தேவையில்லாமல் அப்படி ரியாக்ட் பண்ணி இப்போ எப்போ நம்மகிட்ட பாப்பா நல்லா பேசுவான்னு இருக்கு. ஆதி, என்னவோ அவன் நம்ம பக்கத்தில் இருந்தும் தூரமாக இருக்கிற ஃபீல். ஷாம், மோர் தான் டே ஆக போகுது அவன் நம்மகிட்ட நார்மலாக இருந்து. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் விளையாடிட்டு பிரபு பார்வை இடிக்கிறான். பாருக்கு ஸ்லிப் ஆகும்போது பார்வை பிடிச்சிக்கிறான். பிரபுவோட கேர் ஷாம்க்கு கோபமாக வருது. அவர் இடத்த பாரும் பிரபுவுக்கு பார் கொடுத்துடுவாளோன்ற ஃபீல். ஆதிக்கு பிரபு பாருக்கு மாமான் ரிலேஷன் வரும், அவரும் பொசிசிவாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அவி அண்ட் ஐஷு எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஷாம் அண்ட் ஆதி யங்ஸ்டர்ஸ் கிட்டே போகிறாங்க. ஆதி, அஞ்சுமா விளையாடுனது போதும், எல்லோரும் போங்க, கோவிலுக்கு போயிட்டு சித்தி வீட்டுக்கு போகலாம். ஷாம், தேவி அத்தை நமக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களாம், நம்ம எல்லோரும் ஒன்றாவே அங்கே போகலான்னு பார்வை பார்த்து சொல்கிறார். பார் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அருண், ஷாம், அதான் கிளம்ப இன்னும் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் நாங்கள் எங்கேவே இருக்கோம். ஆதி கோவமா, அருண் ஒன்றும் வேண்டாம் போங்கன்னு பிரபுவை மறைச்சிட்டே சொல்கிறார். இதை பாரு பார்க்குறா. ஷாம் ஃபேஸையும் நோட் பண்ணுறான். பாருக்கு புரியுது ஆதி அண்ட் ஷாம் பிரபு கிட்டே பொசிசிவாக இருக்காங்கன்னு. மனசுக்குள்ளவே சிரிக்கிறான். அருண் பாவமா, ஓகே ப்ரோ. பாரு, அருண் நீ வா, நம்ம போய் கேரம் விளையாடலாம். அருண், ஆ ஓகே அண்ணி, வாங்க போகலாம். பாரு ஆதி ஷாமை பார்த்துட்டே, பிரபு நீயும் வா. ஆதி அண்ட் ஷாம் டக்குன்னு பாருவை பார்க்க பாரு பிரபுவை பார்க்குறா. பிரபு, ஆ வரேன், வா போகலாம்.
ஃபாரூக், அஞ்சுமாவா போகலாம். அஞ்சு, ஹா அண்ணி. ஃபாரூக் பிரபு ஹேண்டை ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறான். ஆதி அண்ட் ஷாமை விட்டு ஃபாரூக் பிரபு ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது ஆதி அண்ட் ஷாமுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க பார்வை ஏக்கமாக பார்க்குறாங்க. சீன் ஃபேட்ஸ். சீன் அட் ஹால், எல்லாரும் இருக்காங்க. அக்கி, ஆதி, ஆதி மா, அக்கி, இன்றைக்கி தேவி வீட்டில் அவங்க எல்லாருக்கும் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எங்களால் வர முடியல, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. கூப்பிட்டும் போகலன்னா தப்பாகிடும்ல. ஆதி, ஓகேம்மா நாங்கள் போயிட்டு வரோம். அக்கி ஸ்மைல்ஸ். அஞ்சு, அண்ணா அப்போ இப்போ நம்ம கடை வீதிக்கு போகலாம். அருண், ஹே எத்தனை தடவை அங்கேயே போகிறது. அஞ்சு, டே ரைட்ஸ்லாம் இருக்குடா, அங்கே போகலாம் வா. பாட்டி, கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். பாட்டி சிரிச்சுக்கிட்டே, சரி மேலும் போயிட்டு வாங்க. அஞ்சு, சூப்பர் பாட்டி. ஆ, இப்போ சொல்கிறதடியா, போகலாமா? அருண், அதான் ஆர்டர் வந்துடுச்சுல. ஆதி, சண்டை போடாமல் வாங்க, எல்லாம் வேண்டாம். அஞ்சு, அண்ணா நோ நோ, நான் யாரோ இவன் யாரோ, அவன் கூட பேசக்கூட மாட்டேன், வாங்க போகலான்னு அஞ்சு வந்து கார்ட்ட போகிறான். ஆதி, அம்மா அப்போ நாங்கள் கடை வீதிக்கு போயிட்டு அப்படியே சுற்றி வீட்டுக்கு போயிட்டு வரோம். அக்கி, ஓகே ஆதி, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க, ஆனால் பாரு மட்டும் போகல அப்படியே நிற்கிறான். அவி பார்வை கூப்பிடுறான். அக்கி, பட்டுமா போடா. பாரு தயக்கமா, அது அத்தம்மா கொஞ்சம் இங்கே இருந்துட்டு நான் அங்கே அத்தை வீட்டுக்கு போகிறேன், நான் கடை வீதிக்கு போகல. அவி, அக்கா இன்னும் நீ மாமா மேலேயும் அண்ணா மேலேயும் கோபமாக இருக்கன்னு தெரியுது, பட் ஃபேமிலியாக போகிறோம், வேறு யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாமேக்கா. இப்போ நீ வரலன்னா நானும் போக மாட்டேன், அவங்களும் கஷ்டப்படுவாங்கள்ல. பாரு அவியை பார்க்குறா. அவி, பாரு சீக்ஸை ரெண்டு சைடும் கிள்ளிட்டே, ப்ளீஸ் என் செல்லா அக்கா இல்லை வா போலாம். பாட்டி, பாருமா உன் தம்பி எவ்வளோ அழகாக கெஞ்சலாம், போயிட்டு வாமா. பாரு, ஓகே பாட்டி. டூ அவி, போனா போட்டோன்னு வரேன். அவி, சரிங்க மேடம். அவி சிரிச்சுக்கிட்டே பாருவை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் அவி அண்ட் பாருக்காக வெயிட் பண்ணுறாங்க. பாரு காரில் பாரு, அவி, ஐஷு அண்ட் பிரபு வராங்க. இன்னொரு காரில், அது சிக்ஸ் சீட்டர்ஸ், அந்த காரில் ஆதி, ஷாம், அருண் அண்ட் அஞ்சு வராங்க. எல்லோரும் நேச்சர் ரசிச்சுட்டே சாங் கேட்டுகிட்டே வராங்க. அப்போ போகிற வழியில் பாரு நுங்கு பாம்யார் பாம் ஆர் ஐஸ் ஆப்பிள் சேல் பண்ணுறாங்க. அதை பார்த்து எக்ஸைட் ஆகி காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். அவியும் ஸ்டாப் பண்ண அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர ஆதி காரும் ஸ்டாப் ஆகுது. பாரு, அவி எனக்கு நுங்கு வேணும். அவி, சரி சாப்பிட்டு போகலாம். பாரு, ஆ சீக்கிரம் சீக்கிரம். அவி பாரு எக்ஸாமினர்ட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குறாங்க. ஆதி, என்னாச்சு அவி? அவி, அது அக்காவுக்கு நுங்கு வேணுமா மாமா? ஆதி, ஓ அந்த செல்ல எல்லாருக்கும் நுங்கு வெட்டி கொடுக்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. பாருக்கு சரியாக சாப்பிட தெரியல. பாருக்கு ஆதி ஷாம் எப்போவும் அவளுக்கு ஊட்டி விடுற தாட் ஊட்டி விடுறது தாட்க்கு வருது, கண் கலங்குது, யாருக்கும் தெரியாமல் வெயிட் பண்ணிக்கிறான். ஆதி பாருவை பார்க்குறாரு. ஆதி பாருக்கு ஊட்ட நுங்கை எடுத்து பாருக்கு நேராக நீட்டார். ஆதி, குட்டிமா வாங்கிக்கோ. பாருக்கு வேண்டான்னு சொன்னால் ஆதி கஷ்டப்படுவார்னு தோணுது. ஆனால் அவளை ஆதிக்கிட்டேருந்து அவளால் ஆதிக்கிட்டேருந்து வாங்கவும் முடியல, ஏதோ அவளை ஸ்டாப் பண்ணுது. ஆதி, ம், வாங்குமா. பாரு தயக்கமா, இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு இது கஷ்டம். ஆதிக்கு மனசு கஷ்டமாக போச்சு, கண் கலங்குது. பாரு ஆதி ஃபேஸ் மாறுவதை நோட் பண்ணுறா. பாரு ஆதிக்கிட்டேருந்து ஆ வாங்கிக்கிறா. பாரு, நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு போதும். ஆதிக்கு பாரு அவர்கிட்டருந்து வாங்கினது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவி பாரு பண்ணதை பார்க்குறான். அவி, அக்கா என்னை பாரு, நான் எப்படி எடுக்கிறேனோ அது மாதிரி பண்ணுவோம். பாரு, ஆ அவி பாருக்கு நுங்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரான். பாரும் அது மாதிரி சாப்பிட்றா, ஆனால் முகத்தை சுற்றி பூசிக்கிறா. ஆதி பாரு வச்சுட்டே சாப்பிட்றார். அப்புறம் பதநீர், பாம் ஒயின் அ வாட்டர் விச் இஸ் அ நைஸ் ஆப்பிள் தராங்க. பதநீரை ஒரு இளநீர் இலையில் தராங்க. பாரு அதை ட்ரிங்க் பண்ணி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் கொடுக்குறா. பாரு டு செல்லர், அண்ணா பதநீர் சூப்பராக இருக்குது. செல்லர், உங்கள் தோட்டத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து தான் விற்கிறோம். பாரு, அப்படியா, சூப்பராக இருக்கே, எனக்கு இன்னும் வேணும். ஷாம், பாப்பா போதும், இது கோல்டாகும், ஃபீவர் வந்துட போகுது. பாரு ஷாமை பார்க்காம, நான் அத்தை கிட்டே கேட்டேன், அவன் கோல்டானா எனக்கு கசாயம் எதனா வச்சு தரேன்னு சொன்னாங்க. ஷாம், கசாயம் எதுவும் குடிக்க மாட்டல. பாரு, அது குடிக்கலன்னா எனக்கு ஃபீவர் வந்து உங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, ஸோ நான் கசாயம் குடிச்சுடுவேன். ஷாம்க்கு பாரு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஷாம்க்கு பாரு அவரை பிரித்து பார்க்குறான்னு தோணுது. ஷாம் எதுவும் சொல்ல வர ஆதி ஷாம் கையை ஹோல்ட் பண்ணி வேண்டான்னு கண்ணா காமிக்கிறான். ஷாம் சைலண்டாக திடுறார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸ் அண்ட் ஆசை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் பிடிக்க நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல்ஸ் ஏபி டெல் டைம் அண்ட் ஷீட்ஸ் 21 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.